பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இயல், இசை, நாடகம் இவை இணைந்த இதிகாசமாய் பிறந்தது சினிமா. கர்ணனையும் கட்டபொம்மனையும் கண்ணில் காட்டிய கலை சினிமாதான். மௌன குழந்தையாய் பிறந்து பிற்காலத்தில் பேச ஆரம்பித்த தமிழ் சினிமாவில் தொடக்க காலங்களிலிருந்தே படித்த பட்டதாரிகளும் பணக்காரர்களுமே டைரக்டர்களாகவும் தயாரிப்பாளர்களாகவும் திரையுலகை ஆட்சி செய்தனர். ஆனால் படிப்பும் பணவசதியும் இல்லாமல் சாதாரண மில் தொழிலாளியாக இருந்த ஒரு மனிதர் தயாரிப்பாளராகி இந்திய திரையுலகையே தன்னை திரும்பி பார்க்க செய்தவர். அவர்தான் சாண்டோ MMA சின்னப்பா தேவர். வெற்றி பெற்ற ஆளுமைகளின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவர்களை ஏற்றிவிட்ட பெற்றோர்கள், நண்பர்கள், பணம் ஆகியவை முக்கிய காரணியாக அமைந்திருக்கும். ஆனால் சின்னப்ப தேவருக்கோ தன் கடவுள் மீதான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமே இவர் வெற்றிக்கு வழிவகுத்தது என கூறலாம். இந்த சாதனை மனிதரின் வெற்றி பயணம் இதோ உங்களுக்காக. MMA சின்னப்ப தேவரின் முழு பெயர் மருதூர் மருதாசலமூர்த்தி ஐயாவு தேவர். பொதுவாக பிறந்த ஊர் பெயரையும் அப்பாவின் பெயரையும் வைத்துக் கொள்வதுதானே வழக்கம். ஆனால் இவரோ தான் வணங்கிய மருதமலை கடவுள் மருதாசலமூர்த்தியின் பெயரையும் இனிஷியலாக வைத்து கொண்ட முரட்டு முருக பக்தர். ராமநாதபுரத்திலிருந்து பிழைப்பதற்காக கோவை வந்த தேவர் சமூகத்தினர் பிறந்த மண்ணை மறக்காமல் இருக்க கோவையில் தாங்கள் இருந்த பகுதிக்கு ராமநாதபுரம் என பெயர் வைத்துக் கொண்டனர். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐயாவு தேவருக்கு 6 மகன்கள். மூத்தவர் சுப்பையா, அடுத்து சின்னப்பா, தொடர்ந்து முருகையா, நடராஜன், திருமுகம், மாரியப்பன். சொந்தமாயிருந்த சிறிதளவு நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார் ஐயாவு தேவர். அண்ணன் சுப்பையா மில்லில் வேலை பார்த்து கொண்டே தெருக்கூத்து நாடகங்களில் நடித்து வந்தார். அதோடு ஒரு உடற்பயிற்சி நிலையத்தையும் தொடங்கி பலருக்கு குஸ்தி, சிலம்பமும் கற்றுத்தந்தார். சின்னப்பாவுக்கு பள்ளிக்கு போய் படிப்பதை விட அண்ணனிடம் குஸ்தி பழகிக் கொள்வதில் தான் ஆர்வம். டூரிங் தியேட்டரில் ஒரு படம் விடாமல் பார்த்து விடுவார். படத்தில் ஹீரோ வாளை சுழற்றி சண்டை போடுவது போல அட்டை கத்தியை வைத்துக் கொண்டு நண்பர்களுடன் சுழன்று சுழன்று சண்டை போடுவார். நீண்ட கயிற்றில் தொங்கியபடி டார்ஜன் மாதிரி மரத்துக்கு மரம் தாவுவார். கால்பந்து விளையாட்டிலும் வீரனாக இருந்தார். படிக்காமல் சினிமா பார்ப்பதும் குஸ்தி போடுவதுமாய் இருந்த மகனை நினைத்து கவலைப்பட்டார் அம்மா. அம்மாவை சமாதானப்படுத்த மில்லில் கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தார் சின்னப்பா. வேலை முடிந்து வந்ததும் அண்ணனுடன் தெருக்கூத்து நாடகங்களில் நடிப்பார். சினிமாவிலும் நடிக்க ஆசை வந்தது. போஸ்ட் கார்டில் தன்னுடைய தோற்றம், தெருக்கூத்து அனுபவம் பற்றி எழுதி சினிமா கம்பெனிகளுக்கு அனுப்பி வாய்ப்பு கேட்டார். திருமணம் செய்து வைத்தால் சரியாகிவிடும் என நினைத்த பெற்றோர் சின்னப்பாவுக்கு முத்தம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் திருமணத்திற்கு பிறகு சின்னப்பா மாறவே இல்லை. சினிமா, நாடகம், உடற்பயிற்சி என்றுதான் இருந்தார். அப்போது கோயம்புத்தூர் இன்னொரு கோடம்பாக்கமாக மாற ஆரம்பித்திருந்தது. பிரீமியர், சென்ட்ரல் என புது புது ஸ்டுடியோக்கள் உருவாகி பரபரப்பாக படங்களை தயாரித்து கொண்டிருந்தன. MGR, கலைஞர், கனதாசன் போன்றவர்கள் ராமநாதபுரம் ஜூபிட்டர் ஸ்டுடியோ குடியிருப்பு பகுதியில் தங்கியிருந்தனர். அதற்கு பக்கத்தில் இருந்த விளையாட்டு மைதானத்தில் சின்னப்பா நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவது வழக்கம். ஒரு நாள் மைதானத்தில் விளையாடு கொண்டிருந்த சின்னப்பா நடிகர் சாரங்கபாணி கண்ணில் பட திலோத்தமை என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சின்னப்பாவுக்கு கிடைத்தது. திலோத்தமை படம் வெளியானதும் திரையில் தன்னை காண நண்பர்களுடன் தியேட்டருக்கு போன சின்னப்பாவுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. படத்தில் கடைசி வரை அவர் முகமே தெரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து படங்களில் அரண்மனை சேவகன், ரவுடி, அடியால் வேடங்கள் கிடைத்தன. அப்போது அவரை போலவே சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருந்த MGR சின்னப்பாவுக்கு அறிமுகமானார். சின்னப்பாவின் உருவம், வெகுளித்தனமான பேச்சு MGRக்கு பிடித்திருந்தது. இருவரும் நெருங்கிய நண்பர்களானார்கள். MGR தான் நடித்த படங்களில் சின்னப்பாவுக்கு வாய்ப்புகள் வாங்கி தந்தார். அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டியிருந்ததால் தொடர்ந்து மில் வேலைக்கு போக முடியவில்லை. அதனால் வேலையை விட்டு விலகிய சின்னப்பா சொந்தமாக ஒரு சோடா கம்பெனி ஆரம்பித்தார். அடுத்து பேக்கரி ஆரம்பித்தார். பால் வியாபாரமும் செய்தார். அதோடு படப்பிடிப்புகளிலும் கலந்து கொண்டார். ஒரு படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக வேலை பார்த்ததில் சினிமா தொழிலின் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்ட சின்னப்பா சொந்தமாக படம் தயாரிக்க முடிவு செய்தார். அதற்கு வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியது. சின்னப்பா அசரவில்லை.
மருதமலை முருகன் துணையிருப்பான் என மனதார நம்பி வேலைகளை ஆரம்பித்தார். அவர் தயாரித்த முதல் படம் நல்ல தங்கை 1955 வெளிவந்து சுமாராக ஓடியது. முதல் படம் தோல்வியடைந்தாலும் சோர்ந்து போய்விடவில்லை. அடுத்த படம் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினார். பலரிடம் பண உதவி கேட்டார். யாரும் உதவ முன்வரவில்லை. கடைசியில் அவரது மாமியார் நகைகளை விற்று பணம் தந்தார். இந்த முறை சரியாக திட்டமிட்டு ஒரு வெற்றி படத்தை எடுத்துவிட வேண்டும் என முடிவு செய்தவருக்கு நண்பர் எம்ஜிஆரின் நினைவு வந்தது. எம்ஜிஆர் அப்போது கதாநாயகனாக உயர்ந்து பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். தனக்கு வழிகாட்டியாக இருந்து உதவிய எம்ஜிஆர் ஹீரோ. தம்பி திருமுகம் டைரக்டர் என தீர்மானித்தவர் எம்ஜிஆரை சந்தித்து விவரத்தை சொன்னார். அண்ணன் தயாரிப்பாளர், தம்பி டைரக்டர் என்பது எம்ஜிஆருக்கு பிடித்திருந்தது. உடனே சரி என சொல்லிவிட்டார். படத்தின் டைட்டில் தாய்க்கு பின் தாரம் என முடிவு செய்யப்பட்டது. கம்பெனிக்கு தேவர் ஃபிலிம்ஸ் என பெயர் வைக்கப்பட்டது. படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடி பானுமதி எனவும் முடிவானது. கோவையை விட்டு சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். சென்னையில் இருந்த விஜயா வாகினி ஸ்டுடியோவில் தாய்க்கு பின் தாரம் படத்தின் துவக்க பூஜை நடந்தது. தயாரிப்பாளர் நாகிரெட்டி படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் படங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து கொண்டிருந்தன. தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆருக்கு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதில் தேவர் உறுதியாக இருந்தார். ராஜாராணி கதைகளிலேயே நடித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆரை வேஷ்டி சட்டை அணிந்த கிராமத்து இளைஞராக மாற்றினார். செட்டுக்குள்ளேயே களத்து மேடு வயல்வெளிகளை அமைத்து படமாக்கினார். ரசிகர்கள் எம்ஜிஆரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக படத்தில் சிலம்பச் சண்டையை புகுத்தி அவரே எம்ஜிஆருடன் மோதினார். அதோடு படத்தில் ஒரு முரட்டு காளையை எம்ஜிஆர் அடக்குவது போல் காண்பித்தால் ரசிகர்கள் கைத்தட்டி வரவேற்பார்கள் என நினைத்தவர் படத்தில் ஜல்லிக்கட்டு காட்சியையும் சேர்த்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே எம்ஜிஆர் காளையை அடக்கிய போது தியேட்டரில் ஆரவாரம். தாய்க்கு பின் தாரம் தேவருக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்று தந்தது. ஆனால் படத்தை முடித்து தர எம்ஜிஆர் தாமதம் செய்ததால் இருவருக்கும் இடையே இருந்த ஆழமான நட்பில் விரிசல் விழுந்தது. சின்னப்பா கோயம்புத்தூரில் மில் தொழிலாளியாக இருந்தபோது ஒரு நாள் மரத்தடியில் அசந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போது மரத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பாம்பு அவரை கொத்துவதற்காக படம் எடுத்து நின்றது. நடப்பது எதுவும் தெரியாமல் சின்னப்பா நல்ல தூக்கத்தில் இருந்தார். எப்போதும் அவரையே சுற்றி கொண்டிருக்கும் நாய் ஒன்று பாம்பு படம் எடுத்து நிற்பதை பார்த்ததும் பாய்ந்து சென்று பாம்பை கடித்து கொன்றது. பாம்பின் விஷம் உடம்பில் ஏறியதால் நாயும் சிறிது நேரத்தில் இறந்து போனது. தன்னை காப்பாற்ற உயிரையே தியாகம் செய்த நாயை பார்த்து சின்னப்பா கதறி அழுதார். வாயில்லா ஜீவன்களிடம் இனிமேல் உயிராயிருப்பேன், காலம் முழுவதும் அவர்களின் அருமை பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என சபதம் செய்தார். பின்னாளில் அவர் ஏராளமான மிருகங்களை வளர்த்து வந்ததற்கும் அவருடைய படங்களில் தொடர்ந்து மிருகங்கள் இடம்பெற்றதற்கும் இந்த சம்பவமே காரணம். நீலமலை திருடன் 100 நாட்கள் ஓடி வெற்றி படமாக அமைந்தது. கன்னட நடிகர் உதயகுமாரை வைத்து எடுத்த யானை பாகன் படத்தை பெரிதும் எதிர்பார்த்தார். ஆனால் அதுவும் தோல்வி படமாகவே அமைந்தது. அந்த படத்தை ஹிந்தியில் டப் செய்ய விரும்புவதாக கல்கத்தாவைச் சேர்ந்த ஒரு இந்தி தயாரிப்பாளர் சொன்னதும் படப்பெட்டியுடன் கல்கத்தா சென்றார் தேவர். படத்தை பார்த்துவிட்டு அந்த பட அதிபரின் நண்பர் தேவரை கட்டி தழுவி படத்தை இயற்கையான சூழலில் அருமையாக படமாக்கியிருக்கிறீர்கள் என பாராட்டினார். அப்படி பாராட்டியவர் இந்திய சினிமாவையே உலக அளவில் எடுத்துச் சென்ற பிரபல இயக்குனர் சத்யஜித்ரே. அடுத்து புதுமுகங்களை வைத்து படம் எடுக்க முடிவு செய்தார். படத்திற்கு தாய் சொல்லை தட்டாதே என பெயர் வைக்கப்பட்டது. கே வி மகாதேவன் இசையில் பாடல்கள் ஒலிப்பதிவாகின. படத்தை 3 மாதங்களுக்குள் முடித்து வெளியிட வேண்டும் என தீர்மானித்திருந்த நேரத்தில் ஒரு நாள் ஸ்டுடியோவில் இருந்த சின்னப்பதேவர் முன் எம்ஜிஆர் வந்து நின்றார். சில வருட இடைவேளைக்கு பின் இருவரும் அப்போதுதான் சந்தித்து கொண்டனர். அடுத்த என்ன படம் எடுக்க போறீங்க என எம்ஜிஆர் கேட்டதும் புதுமுகங்களை வைத்து படம் எடுக்க போவதாக தேவர் சொல்ல அவரின் கைகளை பிடித்து அழைத்து சென்று தனது காரில் அமர வைத்து ராமாவரம் தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து சென்ற எம்ஜிஆர் தனது தாயின் படத்திற்கு முன் தேவரை நிற்க வைத்து தாய்க்கு பின் தாரம் படத்தில் நடந்தது போல கால்ஷீட் பிரச்சனை எதுவும் இனி வராது எனவும் தொடர்ந்து தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் நடித்து தருவதாகவும் சத்தியம் செய்ய தேவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். படத்தை 3 மாதங்களுக்குள் முடித்து வெளியிட இருப்பதாக தேவர் சொல்ல எம்ஜிஆரும் சம்மதித்தார். தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன், நீதிக்கு பின் பாசம், வேட்டைக்காரன் என எம்ஜிஆர் நடித்த தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன.
தேவருக்காக ஒரே வருடத்தில் 3-4 படங்கள் எம்ஜிஆர் நடித்து தந்ததை திரையுலகமே அதிசயமாக பார்த்தது. அதோடு குறுகிய காலத்தில் எடுத்து மிகப்பெரிய வெற்றியடைந்து வசூலையும் அள்ளியது. தன்னுடைய படத்திற்கு நடிகர்களை ஒப்பந்தம் செய்யும் போதே முழு சம்பளத்தையும் கொடுத்து படத்திற்கான கால்ஷீட்டை மொத்தமாக வாங்கிவிடுவது தேவரின் வழக்கம். சம்பளத்தை மொத்தமாக தந்து படத்தை குறுகிய காலத்தில் முடித்து விடுவதால் தேவர் படங்களில் நடிக்க எல்லா நடிகர்களுமே விருப்பப்படுவார்கள். படத்திற்கு பூஜை போடும் போதே ரிலீஸ் தேதியையும் அறிவித்து விடுவார். எல்லா நடிகர்களும் தேவர் பிலிம் ஷூட்டிங் என்றாலே சரியான நேரத்திற்கு செட்டிற்கு வந்து விடுவார்கள். எம்ஜிஆரே தாமதமாக வந்தாலும் விடமாட்டார். அவர் காதில் விழும்படி முருகனை திட்டுவார். அவர் திட்டுவது முருகனை அல்ல, தன்னைத்தான் என்பது எம்ஜிஆருக்கும் தெரியும். எம்ஜிஆர் படம் என்றால் பிரம்மாண்டமான செட், கனவு பாடல் இருக்கும். ஆனால் தேவர் படங்களில் அதையெல்லாம் பார்க்க முடியாது. ரசிகர்கள் விரும்புவது பிரம்மாண்டத்தை அல்ல, எம்ஜிஆர் முகத்தை மட்டுமே என்று உறுதியாக நம்பினார். அவரது கணிப்பு கடைசி வரை சரியாகவே இருந்தது. தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களையே எடுத்துக்கொண்டிருந்தவருக்கு வேறு கதாநாயகர்களை வைத்தும் படம் எடுக்க வேண்டும் என தீர்மானித்தார். ஆனால் தேவர் பிலிம்ஸ் என்றால் எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் என்பதை மாற்ற விரும்பவில்லை. மகனுக்கு தண்டாயுதபாணி என முருகனின் பெயரை வைத்திருந்தார். அதே பெயரில் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் என்ற பெயரில் புதிய நிறுவனத்தை தொடங்கியவருக்கு படத்தை டைரக்ட் செய்யும் ஆசையும் வந்தது. முத்துராமன், சந்திரகாந்தா, நாகேஷ், மனோரமாவை வைத்து தெய்வ திருமகள் என்ற படத்தை தயாரித்து இயக்கினார். படம் சரியாக ஓடவில்லை. அதோடு டைரக்ஷன் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தொழிலாளி என்ற படத்தை எடுத்தார். எம்ஜிஆர் நடித்திருந்தும் படம் சுமாராகத்தான் ஓடியது. 1001 படத்தில் முதன்முறையாக எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்த ஜெயலலிதாவை தனது அடுத்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார் தேவர். எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த முகராசி திரைப்படத்தை இரவு பகலாக படப்பிடிப்பு நடத்தி 15 நாட்களில் முழு படத்தையும் முடித்துவிட்டார். எம்ஜிஆரும் சிவாஜியும் முன்னணியில் இருந்தபோது அவர்களது அடுத்த நிலையில் ஜெய்சங்கரும் ரவிச்சந்திரனும் அதிக படங்களில் நடித்தனர். தொடர்ந்து ஹிட் படங்களை தந்து கொண்டிருந்த ரவிச்சந்திரன் ஜெயலலிதா ஜோடியை வைத்து மகராசி என்ற படத்தை எடுத்தார். இந்த படத்தில்தான் சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர்களாக அறிமுகமானார்கள். கவிஞர் கண்ணதாசன் சிபாரிசில் தேவரால் அறிமுகமானதால் கடைசி வரை எல்லா படங்களின் டைட்டிலும் தங்கள் பெயருக்கு முன்னால் கவிஞர் வழங்கிய தேவரின் என்று இடம்பெறச் செய்தனர் நன்றி மறவாத இனிசை இரட்டையர்கள். நல்ல பாடல்கள் அமைந்திருந்தும் மகராசி எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை. அடுத்து ஜெய்சங்கரை வைத்து நேர்வழி, அக்கா தங்கை, பெண் தெய்வம், மாணவன், கெட்டிக்காரன் படங்களை எடுத்தார். இதில் சில வெற்றி படங்களாகவே அமைந்தன. மறுபடியும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க ஆரம்பித்தார். படத்தின் பெயர் விவசாயி. ஸ்டுடியோவுக்குள்ள வயல்வெளி செட்டை அமைத்து அதில் நெற்பயிர்களை நட்டு நிஜ வயலை போல உருவாக்கினார். படம் வெளிவந்தது. விவசாயத்தை பற்றி அரசாங்கம் எடுத்த டாக்குமெண்ட்ரி போல் இருக்கின்றது என பத்திரிகைகள் விமர்சனம் எழுதின. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. தேவர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த படங்களின் கதைகளை உருவாக்க சிரமப்படுவது இல்லை. அவரை பொறுத்தவரை எம்ஜிஆரின் முகத்துக்காகத்தான் படம் ஓடுகின்றது என்பது அவரது கருத்து. 30 படங்களுக்கு மேல் தயாரித்து விட்டவரால் தொடர்ந்து படங்கள் தோல்வியடைந்ததை தாங்க முடியவில்லை. இனி எந்த மாதிரி படங்களை எடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஏ.பி. நாகராஜன் எடுத்த புராண படங்களுக்கு மக்கள் அளித்த வரவேற்பை கவனித்தார். முருக கடவுளின் பெருமைகளை மக்களுக்கு சொல்கின்ற மாதிரி பக்தி படம் எடுப்பது என தீர்மானித்தார். துணைவன் படத்திற்காக கதை உருவானது. ஆன்மீகத்தில் புகழ்பெற்றவர்கள் படத்தில் இருந்தால் படம் நிச்சயம் வெற்றி பெறும் என நம்பினார் தேவர். படத்தில் நடிக்க கே.பி. சுந்தராம்பாளை ஒப்பந்தம் செய்தார். ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் பிரபலமாக இருந்த வாரியார் சுவாமிகள் எனப்பட்ட கிருபானந்த வாரியாரை பலமுறை சந்தித்து வற்புறுத்தி படத்தில் நடிக்க வைத்தார். தமிழகத்தில் இருந்த முருகன் கோவில்கள் அனைத்தையும் படம் பிடித்து பாடல் காட்சிகளில் இடம்பெறச் செய்தார். முருகன் அருளாலும் மக்கள் ஆதரவாலும் துணைவன் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததோடு
வசூலையும் அளித்தந்தது. படத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தின் பெரும் பகுதியை முருகன் கோவில்களில் திருப்பணி செய்ய செலவழித்தார். 1960 வரை மருதமலைக்கு வாகன வசதிகள் கிடையாது. மக்கள் நடந்துதான் செல்ல வேண்டும். நடந்து செல்லவும் சரியான பாதை இல்லாததால் பக்தர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். மின் விளக்குகளோ குடிநீர் வசதியோ கிடையாது. தேவர் செலவு செய்து சாலை வசதிகள் ஏற்படுத்தி தந்தார். மின் விளக்குகளை அமைத்தார். தேவரின் வேண்டுகோளை ஏற்று மக்கள் திலகம் MGR மருதமலைக்கு வருகை தந்து மின் விளக்குகளை இயக்கி வைத்தார். நடிகர் மேஜர் சுந்தரராஜனுடன் யானைகள், சிங்கம், புலி என ஏகப்பட்ட விலங்குகளை வைத்து தெய்வச்செயல் என்ற படத்தை எடுத்தார். அப்போது சென்னையில் சர்க்கஸ் நடந்து கொண்டிருந்ததால் அங்கிருந்த மிருகங்களை படத்திற்கு பயன்படுத்தி கொண்டார். சர்க்கஸில் பார்த்து ரசித்த டின்னர் செட் நிகழ்ச்சியை படத்தில் இடம்பெற வைத்தார். அவர் தயாரித்த படங்களிலேயே அதிக நாட்கள் படமாக்கப்பட்டது தெய்வச்செயல் மட்டும்தான். படப்பிடிப்பு மட்டுமே 70 நாட்களுக்கு மேல் நடந்தது. விலங்குகளுக்கு பயிற்சி கொடுத்து மிகவும் சிரமப்பட்டு படத்தை உருவாக்கியிருந்தாலும் ரசிகர்களிடம் ஆதரவு கிடைக்காததால் தோல்வியடைந்தது. சிறுவனையும் சிங்கக்குட்டியையும் வைத்து சிங்கமும் சிறுவனும் என்ற படத்தை எடுக்க வேண்டும் என்ற ஆசை தேவருக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. அதை அவரின் கனவு படம் என்றே சொல்லலாம். அப்போது பிரபலமாக இருந்த மாஸ்டர் பிரபாகர் என்ற சிறுவனை வைத்து எடுக்க திட்டமிட்டிருந்தார். அதற்காகவே ஹீரோ என்ற சிங்கக்குட்டியை வாங்கி குழந்தை போல் வளர்த்து வந்தார். அடிக்கடி பத்திரிகை பேட்டிகளிலும் அந்த படத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது பேட்டிகள் வடநாட்டு பத்திரிகைகளிலும் வெளிவந்தன. அதை படித்த ஹிந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணாவுக்கு தேவரின் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதை தன் நண்பர்களிடம் ராஜேஷ் கண்ணா தெரியப்படுத்த அந்த தகவல் தேவருக்கு எட்டியது. உடனே பம்பாய்க்கு புறப்பட்டார் தேவர். கையிலிருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை ராஜேஷ் கண்ணா முன்னால் கூட்டினார். தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில், படத்தில் நடிக்க உங்களுக்கு சம்பளம் இது. ராஜேஷ் கண்ணா அசந்து போய்விட்டார். ராஜேஷ் கண்ணா மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். தெய்வச்செயல் படத்தின் கதையை ஹிந்தியில் எடுப்பது என முடிவு செய்யப்பட்டது. படத்திற்கு இசை பிரபல ஹிந்தி இசையமைப்பாளர்கள் லக்ஷ்மிகாந்த் பியாரேலால். படத்திற்கு ஹாதி மேரா சாதி என பெயர் வைக்கப்பட்டது. 1971 வெளிவந்த ஹாதி மேரா சாதி படத்தின் முதல் வார வசூல் பம்பாயில் மட்டும் 7 லட்சம் ரூபாய். அதுவரை எந்த ஹிந்தி படமும் இந்த வசூல் சாதனையை நிகழ்த்தியதில்லை. ஹாதி மேரா சாதி இந்தியா முழுவதும் வருடக்கணக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. இந்தியாவில் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடியது. அடுத்து MGRஐ வைத்து நல்ல நேரம் படத்தை தொடங்கினார். நல்ல நேரம் நீண்ட இடைவெளிக்கு பின் MGR தேவர் கூட்டணியில் வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து எந்த மாதிரி கதையை படமாக்கலாம் என்று தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்காவைச் சேர்ந்தவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது, உங்க வாழ்க்கையே சினிமாவா எடுக்கலாம், அத்தனை சுவாரஸ்யமா இருக்கும் என ஒருவர் கருத்து தெரிவிக்க தேவரும் யோசித்து பார்த்தார். தனது வாழ்வில் முருகன் நிகழ்த்திய அற்புதங்களையே படமாக எடுக்கலாம் என்று தோன்றியது. அவரது வாழ்க்கையில் நடந்த 6 சம்பவங்கள் தனித்தனி கதைகளாக முருகனின் அறுபடை வீடுகளில் நடப்பது போல திரைக்கதை எழுதப்பட்டது. படை வீடுகளில் நடைபெற்ற விழாக்கள் அனைத்தும் படமாக்கப்பட்டது. கிருபானந்த வாரியார் படத்தில் தோன்றி சொற்பொழிவு மூலம் ஒவ்வொரு கதையையும் சொல்லி படத்தை நகர்த்தினார். பாடல்களை பாடிய பின்னணி பாடகர்களே படத்திலும் தோன்றி பாட வைத்தார். தெய்வம் படத்தின் மூலம் ஒரே படத்தில் முருகனின் அத்தனை படை வீடுகளையும் மக்கள் தரிசனம் செய்தனர். தியேட்டர்கள் நிரம்பி வழிந்ததால் தொடர்ந்து 6 மாதங்கள் வசூலை அள்ளிக்கொண்டே இருந்தது. நாம இதுவரைக்கும் யானை, புலி, சிங்கம்னு காட்டு மிருகங்களையே வச்சு படம் எடுத்திருக்கோம். மக்களுக்கு நெருக்கமாக அவங்க தினசரி வாழ்க்கையில பாக்குற ஆடு, பசு மாதிரியான விலங்குகளை வச்சு படம் எடுத்தால் என்ன என தேவருக்கு தோன்ற, கோமாதா என் குளமாதா படத்தின் கதை உருவானது. தாய் தகப்பன் இல்லாத தனித்திருக்கும் ஒரு பெண்ணையும் அவளுக்கு எல்லா நிலையிலும் துணையாயிருக்கும் பசுவையும் வைத்து கதையை எழுதி முடித்துவிட்டு தமிழகம் முழுவதும் தேடி கடைசியில் ஒசூர் அருகே ஒரு பசுவை கண்டுபிடித்து நடிக்க வைத்தார். பசு மாட்டிற்கு ரசிகர்களிடம் கிடைத்த ஆதரவை பார்த்த தேவருக்கு அடுத்து பாம்பை வைத்து படம் எடுக்க போகின்றேன் என்ற ஆர்வமும் வந்தது. அவர் சொன்னதை கேட்டவுடன் பாம்பு படம் எடுக்கும், ஆனா பாம்பை வச்சு படம் எடுக்கிறது முடிகிற காரியமா என்று எல்லோரும் யோசித்தனர். தேவர் சொன்னால் சொன்னதுதான். மற்றவர்களால் செய்ய முடியாததை செய்து வெற்றியடைவது எப்போதுமே தேவருக்கு பிடிக்கும். MGR வெள்ளிக்கிழமை விரதம் படப்பிடிப்பை தொடங்கி வைத்தார். சின்னப்பா தேவரின் மருமகன் தியாகராஜன் முதன்முறையாக டைரக்டர் ஆகி படத்தை இயக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார். கிடைத்த கேரக்டர்களில் நடித்து கொண்டு ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்த தன்னை ஹீரோவாக்கிய தேவரை நன்றி மறவாமல் இன்று வரை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார் நடிகர் சிவக்குமார். அவருக்கு ஜோடியாக ஜெயசித்ரா நடித்தார்.
படத்தின் வெற்றி சிவகுமாரையும் ஜெயசித்ராவையும் தொடர்ந்து பல படங்களில் ஜோடியாக நடிக்க வைத்தது. தேவர் ஒரு முறை காரில் மதுரை பக்கத்தில் போய்கொண்டிருந்த போது வழியில் ரயில்வே கேட் மூடியிருந்ததால் காத்திருக்க வேண்டியிருந்தது. காரை விட்டு இறங்கி வெளியே நின்று கொண்டிருந்த தேவர் அங்கு ஒரு அதிசய காட்சியை பார்த்தார். ஒரு சிறுவன் சொல்கிறபடியெல்லாம் ஆடு செய்து கொண்டிருந்தது. அதை அவரால் நம்பவே முடியவில்லை. ஆடு சற்று மந்தமான பிராணி என்பார்கள். நாய் பூனைகளைப் போல் சொல்வதை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் ஆட்டிற்கு கிடையாது என்பார்கள். ஆனால் இந்த ஆடு சொன்னபடியெல்லாம் கேட்கின்றதே. இந்த ஆட்டை சென்னைக்கு வரவழைத்து படத்தில் நடிக்க வைத்தால் என்ன என தோன்றியது. கார் சென்னைக்கு வந்து சேர்வதற்குள் கதை உருவாகிவிட்டது. ஆட்டுக்கு ராமு என்று பெயரும் வைத்துவிட்டார். ஆட்டை வளர்ப்பது ஆணாக இல்லாமல் ஒரு பெண்ணாக இருந்தால் நன்றாக இருக்கும், ரசிகர்களுக்கும் பிடிக்கும் என தேவர் முடிவு செய்தார். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் அலமேலுவாக நடிக்க ஸ்ரீபிரியா ஒப்பந்தமானார். மதுரையில் இருந்த ஆட்டை சென்னைக்கு வரவழைத்து நடிப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. சிவகுமாரே இந்த படத்திற்கும் ஹீரோ என முடிவானது. படத்தில் ஆடு மனிதர்களைப் போல் எல்லா சாகசங்களையும் செய்தது. ரசிகர்கள் அதை நம்புவார்களா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் தேவருக்கு ரசிகர்கள் மேல் நம்பிக்கை இருந்தது. வழக்கமாக தேவர் பிலிம்ஸ் படங்களை வாங்கும் விநியோகஸ்தர்கள் கூட படம் ஒரு வாரம்தான் ஓடும் என்று கணித்தார்கள். படத்தை வாங்க பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் தேவர் ஆட்டை நம்பினார். 1977 தீபாவளி அன்று முன்னணி நடிகர்களின் படங்களோடு ஆட்டுக்கார அலமேலு படமும் ரிலீஸ் ஆனது. தேவர் தயாரித்த எந்த படத்திற்கும் இந்த அளவு வரவேற்பு கிடைத்ததில்லை. 40 படங்களுக்கு மேல் தயாரித்த தேவர் பிலிம்ஸுக்கு முதல் வெள்ளி விழா படமாக அமைந்தது ஆட்டுக்கார அலமேலு. அந்த தீபாவளியையே ஆடு ஜெயித்த தீபாவளி என்று பத்திரிகைகள் குறிப்பிட்டன. ஆட்டுக்கார அலமேலுவை தெலுங்கிலும் எடுத்தார். தேவருக்கு கடைசி வரை ஒரு ஆசை இருந்தது. முருகனின் அறுபடை வீடுகளுடன் மருதமலையை 7வது படை வீடாக சேர்த்துவிட வேண்டும் என்று. தொடர்ந்து முருகன் அடிமை, சொர்க்கம் நரகம் படங்களை தயாரித்தார். அந்த படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. தமிழ் திரையுலகம் அப்போது மாற ஆரம்பித்திருந்தது. MGR சினிமாவை விட்டு விலகி முழுநேர அரசியல்வாதியாகி முதலமைச்சராகிவிட்டார். சிவாஜி தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார். ரசிகர்கள் கவனம் கமல் ரஜினி பக்கம் திரும்பியிருந்தது. ரஜினி மளமளவென வளர்ந்து கொண்டிருந்தார். அதனால் ரஜினியை சந்தித்து கால்ஷீட் வாங்கிய தேவர் படத்திற்கு தாய் மீது சத்தியம் என பெயர் வைத்தார். படத்தில் ரஜினியும் குதிரையும் நாயும் நடித்தன. 1978 ஒரே நேரத்தில் 3 மொழிகளில் படங்களை தொடங்கினார் தேவர். தாய் மீது சத்தியம் படத்தின் பொறுப்பை தேவர் ஏற்றுக்கொண்டார். தாய் மீது சத்தியம் படப்பிடிப்பிற்காக ஊட்டிக்கு சென்ற தேவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு கோவையில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தனர். ஊட்டிக்கு அடிக்கடி போனில் தொடர்பு கொண்டு மழை நின்றுடுமா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம்ல என கேட்டுக்கொண்டிருந்த தேவர் மாரடைப்பால் திடீரென காலமானது 1978 செப்டம்பர் 8 சாதாரண மனிதனாக பிறந்து சாதனை மனிதனாக மாறிய அந்த திரை வரலாறு பிறந்த மண்ணிலேயே தனது மூச்சை நிறுத்தி கொண்டது. அந்த முருக பக்தன் உயிர் பிரிந்த அன்று முருகனுக்குரிய சஷ்டி திருநாள். நேர்மை தவறக்கூடாது, கொடுத்த வாக்குறுதியில் கடைசி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தேவரின் தாரக மந்திரம். சின்னப்பா தேவர் சிவாஜியின் தீவிர ரசிகர். இருவரும் குடும்ப நண்பர்கள். இருவரும் இல்லாது அவர்கள் வீடுகளில் எந்த விசேஷங்களும் நடந்ததில்லை. MGRஐ வைத்து படம் எடுத்தவர்கள் சிவாஜியிடமும், சிவாஜியை வைத்து படம் தயாரித்தவர்கள் MGRஇடமும் செல்வது திரையுலகில் வழக்கமாக இருந்தது. ஆனால் கடைசி வரை தேவர் பிலிம்ஸ் படங்களில் சிவாஜி நடிக்கவே இல்லை. தேவர் பிலிம்ஸில் தான் மட்டுமே நடிக்க வேண்டும், எக்காலத்திலும் வேறு யாரையும் வைத்து தயாரிக்கக்கூடாது என ஒருமுறை MGR அவரிடம் சத்தியம் வாங்கியிருந்தார். கடைசி வரை தேவர் உறுதியாக கடைபிடித்தார். பின்னாளில் சிவாஜியின் மகன் பிரபு தேவர் பிலிம்ஸ் படங்களில் நடித்தார். தேவர் மறைவுக்கு பின் அவரது மகன் மருமகன் கமல் ரஜினியை வைத்து பல படங்களை எடுத்து கடைசியில் பொருளாதார நெருக்கடியால் திரைப்படம் தயாரிப்பதை நிறுத்தி கொண்டாலும் தேவர் பிலிம்ஸ் படங்களின் ஆரம்பத்தில் ஓடிவரும் யானையையும் தும்பிக்கையை உயர்த்தி குரல் கொடுக்கும் அழகையும் யாராலும் மறக்க முடியாது.
இன்று தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் இல்லை, அந்த பிரம்மாண்டமான அலுவலகமும் இல்லை, அவரது சந்ததிகள் யாரும் திரையுலகில் இல்லை. ஆனால் அந்த எளிய மனிதரின் சாதனைகள் திரை வரலாற்றில் நிரந்தரமாய் இருக்கின்றன. செய்த திருப்பணிகள் ஆலயங்கள் தோறும் அவர் பெயர் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் ரசிக்கும் விதமான படங்களை தந்த ஒரே இந்திய தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவர் மட்டுமே. படங்களை மட்டுமல்ல, மனிதனேயும் மிருகங்களிடம் அன்பு என சில பாடங்களையும் நமக்கு தந்து சென்றிருக்கிறார். காலம் பலரை மறக்கச் செய்யும், சிலரை மட்டுமே நினைக்கச் செய்யும். அந்த சிலரில் முதன்மையாய் என்றென்றும் நம் நினைவில் நிற்பவர் சாண்டோ MMA சின்னப்பா தேவர். மீண்டும் அடுத்த தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த மனிதரின் தடத்தில் பயணிப்போம். நன்றி, வணக்கம். மட்டும் சாத்திருந்த ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் சாத்திருந்த